நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அது வானம் வந்து அப்படியே கும்மிருட்டாக இருக்குது, நட்சத்திரம் கூட தெரியல. அந்த சாதகன் வந்து ஒரு கடுமையான பாதையில், முரட்டு பாதையில், கடும் காற்றுலேயும் அந்த காரிலையும் அப்படியே தள்ளாடின மாதிரி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். அது எப்போதோ தொடங்கின ஒரு புனித பயணம். அது ஞானம் பெறதுக்காக பல காடு மலைக்கு அப்பாலில் ஒரு குருவை தேடிட்டு அவன் அப்படியே போயிட்டுருக்கான். காலெலாம் ரொம்ப தொஞ்சு போயிடுது, சக்தியே இல்லை. பசி தாகம் வந்து அவனுக்கு எல்லாம் மீறி போயிடுது. இந்த வெளியில் இருக்கிற இருட்டு இல்லாமல் கண்ணும் கூட அப்படியே அவனுக்கு இருட்டிக்கிட்டே வருது. சரி, இனி அவ்வளவுதான், முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு தோணி போயிடுது. நம்ம ஒன்றும் குருவை காண போகிறதில்ல, ஞானம் பெற போகிறதில்ல, நம்ம உயிர் இங்கே தான் பிரிய போகுதுன்னு சொல்லி நினைக்கிறான் அந்த சாதகன். அப்படியே கீழே அப்படியே சுருண்டு விழ போகிற சமயத்தில் காலில் என்னமோ இடர்ன மாதிரி தெரியுது. குனிஞ்சு பார்க்குறான், அது ஒரு வெள்ளி பாத்திரம். அதில் ரொம்ப தண்ணி இருக்குது, அதில் நிறைஞ்சிருக்குது. பனி உருகிய ஒரு தூய நீரை மாதிரி தெரியுது. அவன் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சு போய் அதை எடுத்து அப்படியே தாகத்தை பருகிறான். தாகம் கூட அப்படியே தீர்ந்து போகுது. மண்டிட்டு அப்படியே பிரார்த்தனை செய்கிறான், உருகிறான், அப்படியே சுருண்டு சாஞ்சு அப்படியே தூங்கி கூட போயிட்டான். இப்போ காலையில் சூரியன் ஒளிச்சியில் அப்படியே சூரியன் படுறது, இன்னும் அப்படியே மலர்ந்து இது பண்ணுது. பறவைகள்லாம் அப்படியே பாடுது. சூரிய ஒளி வந்து இவனோட உடலை கொஞ்சோட கொஞ்சம் சூடேற்றுது. இப்போ அந்த சாதகம் வந்து கண் முடித்து பார்க்குறான். கண் முடித்ததும் முதல்ல அவனுக்கு நினைவுக்கு வருது, அந்த வெள்ளி பாத்திரம் தான் நினைவுக்கு வருது. அங்கே இங்கேயும் தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே பார்த்தா ஒரு மண்டவோடு தான் கிடக்குது. அதில் தேங்கின தண்ணியை தான் அவன் முதல் நாள் ராத்திரி குடிச்சிருக்கான். நெருங்கி பார்த்தப்ப அவனுக்கு அப்படியே பகீர்னுச்சு. அது ஒரு புதிய மண்டையோடு, அது அதில் இன்னும் கூட கொஞ்சம் சதா மூளையெல்லாம் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தது. நாத்தம் தாங்க முடியல. ராத்திரி இருந்த அந்த கொடிய தாகத்தினால அவனுக்கு எதுவுமே தோணலை. இதை நினச்சதும் அவனுக்கு அப்படியே கொமாட்டிக்கிட்டு வந்துச்சு, குபீர்னு வாந்தி எடுக்கிறான். முந்தின நாள் ராத்திரி மண்டை ஓட்ட வெள்ளி பாத்திரமாக காட்டிய மனசோட மாயையையும் இன்றைக்கி யதார்த்தத்தில் அது மண்டை ஓடுதாங்கிறதையும் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அந்த கணத்திலேயே அவனுக்கு ஞானம் பிறந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவன் பயணத்தை மேலே தொடரவே இல்லை, பேசாமல் வீடு திரும்பி போயிட்டான். தேடி போனது அவனுக்கு நடுவழியிலே கிடச்சி போச்சு. அவனுக்கு அந்த மண்டையோட குருவாக கூட அமைஞ்சு போச்சு. இப்படி நம்மளோட மனசு வந்து ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சிக்குதோ அதுக்கு ஏற்ற உணர்வு தான் நம்மக்கிட்டேருந்து வெளிப்படுது அப்படிங்கிறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். மனசோட இயலாமல் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த மனசு செய்கிற மாய விளையாட்டிலேருந்து அவன் டோட்டலாக விடுபட்டு போயிட்டான். யதார்த்த உலகத்தை வந்து அறிவுபூர்வமாக எதிர்கொள்கிற தன்மைக்கு அவன் வந்துட்டான். இப்போ நல்லபடியாக போயிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள